என்னதான் ஆச்சு நம்ம இந்தியாக்கு? சரி இத பத்தி பேச வேணாம், கடந்து போயிடலாம், நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கடந்து போகவும் முடியல. ஏன்னா மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை நடக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன பதிவோ இல்ல ஒரு கமெண்ட்லயோ நாம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இது நடந்துகிட்டே இருக்கு. ஒன்னு மாத்தி ஒன்னு, ஒன்னு மாத்தி ஒன்னு, ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்கதையா போய்கிட்டு இருக்கும் போது இத பத்தி நாம பேசிதான் ஆகணும். இத பத்தி நாம இன்னைக்கு பேசல அப்படின்னா இது பெரிய பிரச்சனையா போய் முடியும். பாண்டிச்சேரியில ஆர்த்தின்ற ஒரு 9 வயசு பச்சிளம் குழந்தைய கஞ்சா போதைக்கு அடிமையான நாய்ங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு துன்புறுத்தி கோணியில கட்டி தூக்கி காவால போட்டு கொலை பண்றாங்க. இத பார்த்த மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணி பந்து பண்ணி இதுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், நீதி வேணும் அப்படின்ட்டு போராடக்கூடியத நாம தொடர்ந்து நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இது இப்ப லேட்டஸ்டா நடந்தது, இத பத்தி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கான்பூர்ல இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வயல்வெளிக்கு போன 2 சிறுமிகளை இதே மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்களை கொன்னு மரத்துல சடலமா தொங்க விட்டுருக்காங்க. இதுல 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வயசு 48. அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜார்க்கண்ட்ல ஒரு வீலாக் கப்பல் இந்தியாவை சுத்தி பாக்கிறதுக்காக வந்து வீலாக் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. 28 வயசான அந்த உமனை 7 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வீடியோ போட்டு அவங்க கைது செய்யப்பட்டாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய வல்லாஞ்சேரி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு குழந்தை எல்கேஜி படிக்குது. அந்த எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைக்கு 2 டீச்சர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. அந்த டீச்சரை கைது பண்ணி போக்சோ சட்டத்துல அடைக்கிறாங்க. வெறும் 5 வயசுங்க, 5 வயசு படிக்கக்கூடிய அந்த எல்கேஜி குழந்தைக்கு என்னங்க தெரியும் அதை பத்தி? இவங்களெல்லாம் எப்படி நாம டீச்சர்னு சொல்றது? அது மட்டுமா, இங்க இருக்கிற மக்களை கெடுத்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து ஆஸ்திரேலியாக்கெல்லாம் இங்க இருந்து போதை மருந்த ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவன் இந்தியனை பத்தி என்னங்க நினைப்பான்? ஜார்க்கண்ட்ல பாதிக்கப்பட்டாங்களே அந்த ஸ்பெயின் லேடி, அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டை பத்தி என்ன நினைப்பான்? இந்தியர்களா என்னடா அது இவ்வளவு கீழ்த்தனமா கேவலமானவங்களா இருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா போதை அதிகமாயிருச்சு, மது அதிகமாயிருச்சு, அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சுட்டு எல்லாத்துக்குமே காரணம் தான் சொல்றாங்களே தவிர இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பத்தி யாருமே சொல்றது இல்ல. இதுக்கு தீர்வு ஒண்ணுதாங்க, சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இனிமே இதை நாம இங்க செஞ்சோம்னா நம்மளை கொன்னுடுவாங்கடா அப்படின்ற பயம் வரணும். அரபு கண்ட்ரில எல்லாம் கொடுக்கற மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சு பொதுமக்கள் முன்னிலையில அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும். அப்ப மட்டும்தான் இதை பாக்குற ஒவ்வொருத்தனுக்கும் இனிமே இதை பண்ணிடவே கூடாதுரா அப்படின்ற அச்சம் வரும். ஆனா இதே இந்தியால ராஜஸ்தான் மாநிலத்துல ராஜ்சமந்த் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல பிப்ளாந்திரி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்து மக்கள் அந்த கிராமத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க இதை எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுமா? அந்த கிராமத்துல எந்த ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த கிராமத்து மக்கள் 111 மரக்கன்றுகளை நடுறாங்க. இது அவங்க 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் செய்யலங்க, கடந்த 17 வருஷமா செஞ்சு வர்றாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் 111 மரக்கன்றுகளை நட்டு ஒரு காட்டையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெண் குழந்தைகளை போற்றக்கூடிய நாடுங்க நம்ம இந்தியா. மாண்பு, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இது எல்லாத்தையுமே நமக்கு பின்னாடி வரக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு சொல்லி கொடுத்து அவங்களை சீராக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் கட்டாயமும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு.